உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான மிக உயரமான முருகன் சிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்குறீங்கள இந்த முருகன் டெம்பிள், முத்துமலை முருகன் சிலை, மலேசியாவில் இருக்கிற முருகன் சிலையை விட இது 6 அடி மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு சிலை தான் இந்த முத்துமலை முருகன் சிலை. இதுதான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்குறங்க பார்த்தியா, இந்த பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில், இந்த நுழைவாயில் வழியாக தான் நம்ம போகணும். இப்போ பார்க்குறங்க பார்த்தியா, நடந்து போயிட்டுருக்கு உள்ளே போகும்போது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முருகன் சிலை, வாவ். அதை பார்த்து நெக்ஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் தான் ஆச்சு. இங்கே நிறைய கடை எல்லாம் ரெண்டா பக்கமும் கடை வந்து நிறைய வந்துருச்சு. இங்கே வந்து ரூமு, நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ரூம் எல்லாமே இங்கே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணம். இங்கே வந்து அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கெலாம் அமௌண்ட் இல்லை, இலவசமாக அந்த திரு ஸ்ரீதர் வந்து இலவசமாக கொடுத்துருக்காரு இந்த கோயிலை கட்டின ஒரு பக்தர். சரிங்களா, இங்கே பார்த்தீங்களா, நம்ம எல்லா முருகர் கோயிலுக்கு போனாலையும் இந்த ஸ்வீட் எல்லாமே இருக்குங்களே அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்ம காரு பைக்கு வேனு செல்லும் வழி இங்கே வந்து எல்லாத்துக்குமே இலவசம். சரிங்களா, இது ஒரு அட்வான்டேஜ் இந்த முத்துமலை முருகன் கோவிலில். வந்து இங்கே வந்து கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் வந்து ஃப்ரீ என்ட்ரி, ரொம்ப பிளேஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம். இங்கே ரெண்டு சைடும், லெஃப்ட் சைடு ரைட் சைடையும் இந்த பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. இந்த சாமி, இந்த கோயில் எல்லாமே நம்ம முருகன் கோவில் பழனிக்கெலாம் போனோம்னா இருக்குல்ல சேல்ஸ் பண்ணவங்களாம் மணி, அது மாதிரி பார்த்தீங்களா, வாவ் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முருகன் கோவில். இங்கே வந்து லேடிஸு, இந்த ப்ரெக்னென்ட்டு, மாற்றுத்திறனாளி, கர்ப்பிணி பெண் இவர் கோயிலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே போயிடலாம். மீதி ஆளுங்களுக்கு வந்து இங்கே பக்தருக்கு வரும்போது லிங்கி வேஸ்ட் இதெல்லாம் அணியக்கூடாது. டைமிங் பார்த்தீங்களா, மார்னிங் 6:30 to 9:00 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இது வந்து செல்லும் வழி, கிழக்கு நம்ம வடது பக்கத்தில் வந்து நம்ம போயிட்டுருக்கணும். ஏன்னா அங்கே வந்து ஒரு இப்போ தான் ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரம், 80 அடிக்கு மேலே ஒரு கோபுரத்தை கட்டிகிட்ருக்காங்க. சரிங்களா, இங்கே பார்த்தீங்களா அல்வா ஸ்வீட்டு, பொரி உருண்டை, நம்ம பழனியெலாம் போனோம்னா எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி பஞ்சாமிரதம், இங்கே சுவாமி தரிசனம் செல்லும் வழி. இங்கே செப்பலில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே விட்டுட்டு வரலாம். இங்கே வந்துட்டு பக்கத்தில் ஹோட்டல், நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னா ஹோட்டல் முத்துமலை முருகன். இங்கே ஹோட்டல்லாம் இருக்குது, ஜூஸ் கடை, கரும்பு, பல பல பொருட்கள் எல்லாமே இருக்குது ஹோட்டல்லேருந்து. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா. இங்கே சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே, சில்ட்ரனுக்கு, வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் இங்கே ரேட்டு எல்லாமே அதிகம், இங்கே ஃபுட்டு எல்லாமே ரேட்டு அதிகம் தான். இவர் அந்த முத்துமலை முருகர் கட்டினாரில் ஸ்ரீதர், அவரை யாருக்கிட்டையுமே நன்கொடை வாங்காமலேயே 3 கோடி செலவில் அவர் நிலத்தெல்லாம் சொத்தெல்லாம் விற்று இந்த முருகர் கோவிலே வந்து கட்டியிருக்காங்க. இங்கே வரும்போது தரிசனம் செல்லும் வழி, ஃபஸ்ட்டு சங்கர விநாயகர், ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை தான் வேண்டும் எங்கே போனாலையும் முருகர், அப்புறம் முருகர், மூணாவது வந்து மூலஸ்தான முருகரை வந்து வேண்டுமா. ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு முருகர் சிலை, வாவ். நான் மலேசியாவுக்கு இது வரைக்கும் போனதில்லை, ஆனால் மலேசியாவில் இருக்கிறத விட இது மிக பிரம்மாண்டமான, 6 அடி அதிகமாக இருக்கிற ஒரு முருகன் சிலை. வீரசங்கர விநாயகர், நம்ம கணபதினு சொல்லுவோங்கள, ஃபஸ்ட்டு வந்து அவரை தான் நம்ம வேண்டுறோம். இங்கே ஒரு கோயில் மண்டபம் இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு 6 அடி ஒரு அழகான ஒரு விநாயகர் சிலை வந்து உள்ளே இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த விநாயகர் சிலை, இந்த முருகர் சிலை வந்து வேறு லெவலாக, அந்த கொடிகம்பம் பார்த்தீங்களா அந்த கோல்டு கலரில், எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயில். இங்கே பார்த்தீங்களா லிஃப்ட்லாம் இருக்குது, இந்த மேலே வந்து நம்ம அபிஷேகம் வேண்டுதல் எல்லாமே இருந்தால் மேலே அந்த 146 அடிக்கு மேலே போய் நம்ம வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாமா. சரிங்க, ஃபஸ்ட்டு முருகரை பார்த்துட்டு இந்த 146 அடிக்கு கீழே ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு முருகர் சின்ன சிலை இருக்குது, சேம் அது அச்சசல் அதே மாதிரி ஒரு முருகர் கீழே ஒன்று இருக்குது. இதுக்கு தான் இந்த பூஜை பண்ணுவாங்க, இந்த பெரிய கோவிலுக்கு வந்து பூஜை பண்ண முடியாதுல்ல, அதனால் சிறிய கோயில் ஒரு சிறிய முருகரை வந்து அச்சசில் அதே மாதிரி கட்டி அதுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அங்கே தான் சாமியெலாம் அதெல்லாம் கும்பிட்டு, இங்கே பார்க்கும் போதே பிரம்மாண்டமான இருக்குது, செம்மமான ஒரு வைப்பு. இது இந்த பிளேஸை விட்டு வெளியே போகிறதுக்கே மனசே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் போகிற வழியில் முத்துமலை முருகன் கோவில் பிரம்மாண்டமான இருக்குது. அதே மாதிரி மலேசியாவில் இருக்கிற முருகர் வந்து 140 அடியில் தான் இருக்கார், இது 146 அடி. இந்த முருகர் சிலைக்கு என்ன ஃபெஷல்னால், இடதுபுறத்தில் வந்து வேல் இருக்குல்ல 80 அடியில் வேல், அது பக்கத்தில் நம்ம வலதுபுறத்தில் வந்து நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவரோட முத்திரை ஓம் வந்து அவரோட உள்ளங்கையில் இருக்கா, இதுதான் இதில் ஒரு அதிசயம். ஆனால் மலேசியாவில் இருக்கிற முருகன் கோவில் அது மாதிரி இருக்காது,
வலது பக்கத்தில் வந்து வேலும் இடது பக்கத்தில் இடுப்பில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி கோல்டு கலரில் இருக்கிறதா அங்கே இருக்கிற மலேசியா இருக்கிற முருகர் கோவில். சரிங்களா, இப்போ நம்ம இதை பார்த்துட்டு எவ்வளோ பிரம்மாண்டமான இருக்குல்ல, பார்த்துட்டே இருக்கலாம், வெளியே போகிறதே முடியல அவ்வளோ அழகாக. அந்த கலர் வந்து பஞ்ச நிற கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலர் எல்லாமே இதில் வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஒரே கலர் இல்லை, மலேசியாவில் இருக்கிறது ஒரே கலர், ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பஞ்ச நிற கலர் எல்லாமே இங்கே வந்து கலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த பேனரில் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாமே பார்க்கலாம். இது வந்து எங்கே இருக்குன்னா, இந்த முருகர் சிலைக்கு பேக் சைடில் ஒரு சிறிய மலை ஒன்று இருக்குது. அது மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி முருகர் சிலை வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு முருகர் சிலை இருக்கும். அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ இந்த பேக் சைடில் வரும்போது எவ்வளோ அற்புதமாக இருக்கலாம். அந்த பேக் சைடு பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பக்கம் மாலை தொங்குறது எவ்வளோ அழகாக அற்புதமாக, அதோடய வேஷ்டி ட்ரெஸ்ஸு அந்த கலரெல்லாம் வேறு லெவலில் நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க, நுணுக்கமாக அப்படியே வடிவமைச்சிருக்காங்க. அந்த வடிவமைச்சது யாருன்னா, திருவாரூரை சேர்ந்த தியாகராஜர். அவர் தான் மலேசியாவில் இருக்கிறதும் முருகர் கோயிலையும் இவர் தான் வந்து அவர் குழுவினர் தான் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்ம சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகரும் அவர் தான் செஞ்சுருக்காரு. இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் அந்த முக்கியமான ஒரு கோவில். ஆறடி உயரத்தில் வந்து ஒரு முருகர் கருவறை, இதுதான் சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கருவறை. அதுக்கப்புறம் அந்த பேக் சைடில் வந்து ஒரு படிக்கட்டு இருக்கா, அந்த படிக்கட்டுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு மலைக்குன்று இருக்குது, ஒரு சிறிய மலை. இங்கே தான் இந்த மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கு போகிற வழி தான் இது. இந்த கோவிலுக்கு போகிற வழியில் சின்ன சின்னதாக நம்ம அவங்கவுங்களாம் வீடு கட்டுறன்னு ஒரு ஆசையில் கல்லுக்கு மேலே கல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இங்கே பார்த்தீங்களா, இந்த குழந்தை இல்லாதவங்க அவங்களுக்கு வேண்டுதலுக்கோசரம் இது மாதிரி ஒரு தொட்டில் கட்டி குழந்தை வேணும்ன்ட்டு வேண்டிட்டு போவாங்க. இந்த நம்ம இந்த மலை மேலே ஏறும்போது இந்த மலைக்கு வந்து படிக்கட்டெலாம் இல்லை. மலை மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ பார்த்தீங்களா, முருகர் வியூ வேறு லெவலான ஒரு வியூ. அதை பார்த்துட்டு இந்த மலையில் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். ஏறிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம், மோஸ்ட்லி எல்லா கோவில்லையும் இந்த வீடு கட்டுறதுக்கோசரம் கல் மேலே கல் வச்சு அடிக்கிட்டு போயிருப்பாங்கள்ல, அதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த மலையிலும் கல்லுக்கு மேலே கல் வச்சு அடுக்கி அவங்க வேண்டுதலை வந்து வேண்டிட்டு போயிட்டுருக்காங்க. சரிங்களா, இது வந்து எல்லாருக்கும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இது மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்குது. இப்போ பார்க்குறீங்கள, ஒரு வந்துட்டோம் இப்போ மலை உச்சிக்கு வந்துட்டோம், சிறிய மலை தான். இந்த இருக்கிற உள்ள கோவில் வந்து 2 அடி உயரத்தில் வந்து ஒரு கோவில் இருக்குது, அதை நம்ம அப்படியே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மலை வந்து இங்கேயும் இந்த கயிறு பொம்மை இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க இவ்வளோ ஹைட்லேயும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இங்கே நம்ம விளக்கு கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே நம்ம வாங்கிட்டு போயிட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்றோம். இங்கே பார்க்குற இந்த மயிலும் இதோட கோயில் இது எல்லாமே வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஒரு கோவில் தான். அந்த முத்துமலை முருகரை வந்து வேண்டிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே தான் கோவில் இருந்தது. நம்ம சிறிதர்னு ஒரு பார்த்தீங்களா, அந்த கோயில் கட்டின அவரோட அப்பா வந்து நடராஜர், அவர் ஒரு சித்தர். இப்போ பார்க்குறீங்களா, 2 அடி முருகர் கோவில் வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கட்டப்பட்டிருக்காங்க. இந்த கோவில் அவ்வளோ பழமையான கோவில். அந்த நடராஜரோட ஆசை தான் மிகப்பெரிய ஒரு முருகர் கோவில் கட்டணும்னு ஆசை. அவரோட பிள்ளை தான் ஸ்ரீ நடராஜர், திரு நடராஜர். அவரை தான் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவிலை வந்து கட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு, இந்தியாவுக்கும் ஒரு பெருமை சேர்த்திருக்காரு. அவரோட சொந்த செலவிலே வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு. 3 கோடி அவரோட நிலம் எல்லாமே விற்று இந்த சாமிக்கு ஓசரம் இந்த சிலைக்கு ஓசரம் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா பேனரில் முருகர் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்களா, அது தலை உடம்பு கவசம் கால் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இதுதான் இங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு மலையிலே உருவாகியிருக்க முருகன் ஒரு முருகர் சிலை. அந்த தலை பார்த்தீங்களா, தலை உடம்பு மேலே இருக்கிற கவசம் அது உடம்பு இது எல்லாமே கால் முட்டி இது எல்லாமே பார்க்குறோமா. அதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அழகாக இருக்கிறீங்களா, 300 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மயிலை வந்து அழகாக அப்படி செதுக்கியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இதை ஃபுல்லாக நம்ம வேண்டிகிட்ருக்கோம். இந்த முருகர் எல்லாமே முருகர் வந்து ஒரு பாம்பை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒருத்தர் பார்த்தீங்களா விளக்கெலாம் ஏற்றிட்டுருக்காங்க. இங்கே வந்து நம்ம விளக்கு கற்பூரம் ஊதுபத்திலாம் எழுத்தலாம். இதை பார்த்துட்டு நம்ம அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு சேவல் இருக்குது. இந்த முருகர்னாவே சேவல் தானே ஃபேமஸு. அந்த முருகர் பக்கத்தில் சேவல், அது எங்கேயுமே போகாது, நம்ம வேண்டதில் எல்லாம் அந்த சேவல்லாம் விடுவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சேவல் ஒன்று அங்கேயே இருக்குது. இந்த கருவறை இதெல்லாமே பார்க்குறோமா. இதில் 100 அதிசயம் என்னென்னா, இந்த முருகருக்குள்ள காது இருக்குல்ல, ஒரு அது வந்து குண்டம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க.
அதை வந்து அப்படி சேக் ஆகிட்டே இருக்கு. நம்ம பார்த்தங்கனாவே ஆடிட்டே இருக்குமா, இது மாதிரி எங்கேயுமே இருக்காது. வந்து அது வந்து நம்ம வந்து சிமெண்ட்டில் பண்ணால் அது ஆடாமல் இருக்காது இல்லை, ஆனால் இவங்க வந்து ஆடணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நுணுக்கமாக அப்படியே பார்த்தீங்களா அப்படியே வடிச்சிருக்காரு. அவர் தான் அவர் யானை நம்ம ஆடிட்டு பார்த்தீங்களா, திரு தியாகராஜர். அவருக்கு ஒரு நன்றியும், மிகப்பெரிய ஒரு நன்றி. நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துறதுக்கோசரம் அவரால் ஒரு அவர் குழுவினருக்கும் ஒரு மிக்க நன்றி. அதை விட சிறிதர் அவர் தான் முன் வச்சிருக்காரு. இதுக்கு இந்த பூஜை பண்ண வந்து கோயிலெலாம் கட்டியிருக்காங்கல்ல, நாம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுபடை முருகர் கோவில், அதில் இருக்கிற மண் எல்லாமே எடுத்துகிட்டு, அங்கே இருக்கிற மண் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க, இந்த பூஜையும் பண்ணியிருக்காங்க. இங்கே வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே மதியத்தில் வந்து இலவச உணவு வந்து ஃப்ரீயாக தராங்க. இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ராஜகோபுரம். ஒரு 2 இயர்ஸ் 1 இயர்ஸ்க்கு அப்புறம் இதில் தான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும்.